இப்போ நான் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதே எதை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்க, இந்த ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நான் முன்னாடி வந்து கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து மெட்ராஸ் வரலாம் நான் பேசுகிற நிகழ்ச்சி கேட்டுட்டு யாராவது சிகிச்சைக்கு பண்ணணும் அப்படிங்கிறது ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்த காலகட்டங்கள் ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கு நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் சின்ன திரையில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு, தாத்தா நீங்கள் சொல்கிற விஷயங்களெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், தாத்தா நீங்கள் சொல்கிற விஷயங்கள தான் பார்த்தோம், என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் தவறு செஞ்சிட்டோம், இதே நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் யாவுமே இதே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கி இவ்வளோ பேர் நாங்கள் வந்து அழிஞ்சு சித்திரவதைப்பட்டு வாழ்க்கை வீணாயே குடும்பமே சின்னப்பணம் ஆகக்கூடிய அளவுக்கு வந்திருக்கோம் தாத்தா, இதே 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேரும் இதில் ஒரு படிப்பணம் இருக்குது, இதில் வாழ்க்கை வந்து வீணாக போகுது அப்படின்னு தெரிஞ்சு நாங்களாம் தெரிந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர பசங்க ஃபோன் பண்ணி பேசும்போது, அப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை கூட கேட்கறதுக்கு நம்ம பேர பசங்களும் தமிழ்நாட்டு வாலிபர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த பலகீனத்தில் மட்டும் பாதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பையன் பலகீனத்தில் பாதிக்கப்படுறான்னா அந்த பையனோட போகிற மாதிரி கிடையாது, இது வந்து 6 பேர்த்தினுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, பின்னி பிணைஞ்சி இருக்கிற வாழ்க்கை. ஒரு பையன் பலகீனத்தில் கைப்பழக்கத்தில் தவறு செஞ்சு பாதிக்கப்படுறான். எப்படி தவறு செஞ்சு பாதிக்கப்படுறான்? ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்குறான். ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாரு, கைப்பழக்கத்தில் செய்கிறது தவறே கிடையாது, நீ எத்தனை முறை வேணுமாலும் கைப்பழக்கத்தில் செய்யலாம், ஏன்னா உன் உடம்புல வந்து இந்திரிய உற்பத்தி அதிகமாயிட்டுருக்கு, நீ தவறு செய்ய அப்படிங்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு பையனுக்கு 2 பையனுக்கு கற்றுக் கொடுத்தான், 2 பேர் 4 பேர் 4 பேர் 10 பேர் 10 பேர் 100 பேர் 100 பேர் 1000 பேர் 1000 லட்சமாகி இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து செக்ஸ் வந்து ஒரு கலக்கு கலக்கிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டையே. அதனால தான் ஒரு பத்திரிகை செய்தியில் கூட பார்த்தீங்கன்னாக்க, ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்தும் செய்யும் பெண்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு செய்தித்தாளர் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்து செய்யும் பெண்கள் இந்தியாவிலேயே சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு 2வது இடம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கான். 2வது இடம் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு வாலிப பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சொல்கிறா அப்படின்னா, அந்த பையன் இன்னொரு திருமணத்தை பண்ணலாம், இன்னொரு திருமணத்தை பண்ணலாம், எத்தனை திருமணம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை போச்சு அப்படின்னா, அந்த பெண் மீண்டும் பிறந்து மீண்டும் வளர்ந்து மீண்டும் ஆளாகி அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து பெண்களை வந்து நம்மளாம் கையெடுத்து கும்பிடுறோம், தெய்வமாக மதிச்சுட்டு இருக்கிறோம் பெண்களை. பெண்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், பெண்கள் இப்படி தான் வாழணும்னு ஒரு முறை, தமிழ்நாட்டில் இந்த அளவு இந்த முறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் தமிழ்நாட்டில் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட நம்ம வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் அதிகபட்சமாக சொல்லி வந்துகிட்டு இருக்கேன்.